இந்தியாவில பாத்தீங்கன்னா வேற எந்த மாநிலத்திலும் இந்த பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு டீசல் விலை கண்டித்து குரலையே கொடுக்கும் முதல் குரல் கொடுத்து இது ஒரு ஆர்ப்பாட்டமா நடத்துற ஒரே தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். ஏன்னா மக்களுக்கு மோடி வந்தார் நல்லா அவருக்கு மோடி வந்து என்ன பேசினாரு தமிழ்ல பேசினாரு என்ன சொன்னாரு வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயரும் கோல் உயர ஐயா பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை உயர்ந்தா பஸ் பஸ் கட்டணம் உயரும் அப்புறம் என்ன லாரி கட்டணம் உயரும் லாரி கட்டணம் உயர்ந்தா காய்கறி விலை உயரும் காய்கறி விலை உயர்ந்தா அப்புறம் எங்க வீட்டுல எல்லாம் துண்டு விழியா இந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனையா தாய்மார்கள் ஐயோ சம்பாதிச்சு கொடுத்து நாங்க தானே எங்களுக்கும் துண்டு விழுல நீங்க சண்டை போட மாட்டீங்களா கேஸ் விலையை உயர்த்திட்டான் இவன் உயர்த்திட்டான் அதை உயர்த்திட்ட யாரு உயர்த்துறா இவங்க பார்த்தீங்கள் என்றால் நம்ம வேலு சொன்னது போல் பாத்தீங்கன்றால் இன்னைக்கு 29 ரூபா இல்ல 30 ரூபா தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை மத்திய அரசும் மாநில அரசும் கலால் வரி இந்த வரி சொல்லி இவங்க 30 ரூபா அவங்க 30 ரூபான்னு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு இன்னைக்கு பெட்ரோல் விலையை உயர்த்திருக்காங்க ஒவ்வொரு பெட்ரோல் பங்கா போய் பாத்தீங்கன்னா மோடி படம் இருக்கு இன்னமோ அது புண்ணியமா இன்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு அதாவது எரிவாயு அடுப்பு விறகு அடுப்புகளை ஒழித்து விட்டேன் ஒழித்து விட்டு கேஸ் அடுப்பை நான் கொடுத்து விட்டேன் அதுவும் தாய்மார்கள் கண்ணீரில் வந்த கண்ணீரை துடைத்து விட்டேன் ஐயோ நீ தாய்மார் கண்ணில் கண்ணி துடைக்கல நல்ல மண் தலையில மண்ணவாரி போட்டிருக்கியா இன்னைக்கு பாத்தீங்கன்றால் முதல்லாம் வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் மானியம் அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரும் இதுக்கு இந்த மானியம் கேஸ் மானியம் இப்ப 25 ரூபாய் கூட வருது இல்லப்பா இதை கேட்கறதுக்கு யாருமே இல்ல ஏன்னா இது பாத்தீங்கன்னா வெறும் ஏமாத்து கொண்டிருக்காள் இங்க பாத்தீங்கன்றால் என்ன ஒன்னே இது எதை கேள்வி கேட்டாலும் ஏங்க பெட்ரோல் விலை உயர்னு நான் பாராளுமன்றத்துல பேசும்போது கேட்டேன் ஏங்க கச்சா எண்ணெய் உலக அளவிலே குறைஞ்சிருக்கு கொரோனா காலத்துல மிக மிக குறைஞ்சு போச்சு என்ன பண்ணீங்க கொரோனா காலத்துல கேஸ் பெட்ரோல் விலையை நீங்க வரிய கலால் வரிய உயர்த்தினீங்க அவன் உயர்த்தினாலும் எடப்பாடியும் சும்மா இல்லாம அவரும் அவர் பங்குக்கு உயர்றேன் ஏற்கனவே மக்கள் வந்து கொரோனால வேலை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து சம்பளம் குறைந்து போய் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கூடுதலாக செலவு என்ன ஆகிறது இது நிக்கிறது இல்ல இன்னும் 92 ரூபான்னு நிக்க போற நினைக்காதீங்க இது ஏறி கொண்டே போயிட்டு இருக்கு நான் பாராளுமன்றம் கேட்கும் போது பதில் சொல்ல நிர்மலா சீதாராமன் தயாராக இல்லை பிரதமர் வேறு பக்கம் பாக்குறார் இப்ப என்ன பிரதமர் என்ன சொல்றாரு இந்த பெட்ரோல் காரணம் யாருன்னா 7 ஆண்டுக்கு முன்பு இருந்த யாரு காங்கிரஸ் தான் இது நியாயமா இருக்கா நீ தானே 7 ஆண்டுமா இருந்த நீ இதே 2013 ஆண்டு பெட்ரோல் விலை 70 ரூபா இருக்கும் போது மோடியும் எல்லாம் என்ன பண்ணாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தினீங்கல்ல மோடி என்ன சொன்னார் தெரியல நான் பிரதமர் ஆனால் பெட்ரோல் விலையை 30 ரூபாக குறைப்பேன் என்றால் கேஸ் வரையே கம்மி பண்ணுவேன் டீசல் வரையே கம்மி பண்ண இப்ப ஏன் வாயே திறக்க மாட்டேன் இது பாரு இன்னொரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் பிரச்சனை புரியும் நேரா ராஜ்யசபால வந்த உடனே கேட்டாங்க ஏற்கனவே வெங்காயம் விலை ஏறும் போது என்ன சொன்னதுக்கம்மா நான் வெங்காயம் போட்டு சாப்பிடுறதே தெரியல இப்போ என்ன சொல்றாங்க இது முதல்ல அவங்க 2013ல அவங்க சொன்னேன்னா மத்திய அரசு மக்கள் மீது சுமையை கூட்டுக்கிறதுனாங்க இப்போ அவங்க அமைச்சரா இருக்காங்க நிதி அமைச்சரா இருக்கும் போது கேட்டா இது எங்க கையில ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் பெட்ரோலிய நிறுவனங்கள் அவர்களாகவே தானாகவே விலையை உயர்த்தி கொள்வார்கள் இது மத்திய அரசுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே என்ன பாருங்க பூசி மழுப்புறாங்க பாருங்க இதற்கு நான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு இதுக்கு காரணம் உலக அளவில் எண்ணெய் தயாரிக்கின்ற நாடுகள் பெட்ரோலிய பொருட்கள் விலையை உயர்த்திட்டாங்க அதனால்தான் விலை வருது அது ஒரே கட்சி பாஜக அதை சார்ந்த பிரதமர் நிதியமைச்சர் பெட்ரோல்துறை அமைச்சர் ஒவ்வொருத்தரும் மாறி 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 கருத்து சொல்றாங்க இதெல்லாம் பரவாயில்ல பார்க்க போனா நம்ம சில எச்சைகளா இருக்கு தெரியுங்களா அதுக்கெல்லாம் வந்து சொல்லுதுங்க என்ன சொல்லுது பெரிய அதி மேதாவிங்க இவங்க கணக்கு புலிக ஐயோ அப்போ வந்து காங்கிரஸ்ல வந்து 3 ரூபாய் ஏறிச்சு 4 ரூபாய் ஏறிச்சு வருஷம் இப்ப வெறும் 2 ரூபாய் 3 ரூபாய் தான் ஏறுதுங்க மக்கள் பொறுத்து கொள்ளணும் நான் கேட்கறேன் அப்ப 2013 நீ ஏன் பொறுத்துக்கல அப்ப பொங்கி எழுந்தல இப்போ அப்ப விலை விளவு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரல் வந்து கிட்டத்தட்ட 73 டாலர் 79 டாலர் இன்னைக்கு முதல் முறையா கொரோனால 60 டாலர் 50 டாலருக்கு குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு போது நீங்க என்ன பண்ணணும் விலையை குறைக்கணும் ஏன் நீங்க வந்து பெட்ரோல் மேல வந்து வரியை ஏத்துறீங்க பெட்ரோல் வருதுன்னா அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி
அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் செஸ் இந்த மாதிரி போட்டு பண்றதுனால தான் பெட்ரோல் விலை உயருது. மத்திய அரசு நினைத்தால், மோடி அரசு நினைத்தால் ஒரே நாளில் பெட்ரோல் விலையை குறைக்கலாம். அவங்க வரியை குறைச்சா போதும். ஏன் வரியை குறைக்க என்ன முடியும் பண்ண மாட்டாங்க. ஏன்னால் 20 லட்சம் கோடி ஆண்டுக்கு அவங்களுக்கு வருது. எப்படி வேலை சொன்ன மாதிரி நம்ம பணத்தை உறிஞ்சி உறிஞ்சி அவங்க சொகுசு பண்றாங்க. அதுக்கெல்லாம் இந்த பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க, புதுசா பாராளுமன்றம் கட்டுறாங்களா? இவ்வளவு 20,000 கோடியில பாராள புதிய பாராளுமன்றம் கேட்டாமா? இருக்குல பத்தாதா? அது மட்டும் இல்லாம சல்ல சொருகள் பிரதமருக்கு புதுசா வீடாமா, சின்ன வீடு, ஒரு கோல வீடு கட்டிக்கிறாங்களா? அது ஒரு 1,000 கோடி, வெறும் சின்ன ஓல வீடு தானே 1,000 கோடி கட்டணா? இது நம்ம கேட்க கூடாது. கேட்டா நான் ஆன்டி இந்தியன். அது மாதிரி வந்து துணை ஜனாதிபதிக்கு ஒரு ஓலை வீடு, 2 ஓலை வீடை கட்டிக்கிறாங்க. அப்புறம் பாவம் பிரதமர் அப்ப இங்க அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, நடந்தே போறாரு, கால் வலிக்குதான். சின்ன விமானம் அது என்ன, ஒரு 1,000 கோடி என்ன தேவையா? இது தேவையா? எங்கள் வரி பணத்தில் நீங்கள் சொகுசாக இருக்க வேண்டுமா? எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, இந்த மக்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? காதில் விழவில்லையா? ஏனென்றால் இதை கேட்பதான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. இதே அரசுல தான் பண்ணாரு. விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுத்து விவசாயத்தை ஒழித்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்க போது இதே இடத்தில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி உண்ணாவிரதத்தை இங்கே கூட்டி கட்டுறார். அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கு எப்பப்போ பிரச்சனை வந்துடும், எப்படி கலைஞர் பண்ணாரோ அதே வழியில் அதையா இங்க பாருங்க தளபதி பண்றாரு. ஒரு உண்மை சொல்றேன், இதே மாதிரி 2000 ஆண்டு பெட்ரோல் விலை உயர்ந்த போது அப்போது முதல்வர் தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு, தமிழ்நாட்டு அரசின் வரியை குறைத்தார். வேற எந்த மாநிலமும் பண்ணல. பண்ண ஒரே முதல்வர் யாருன்னா தமிழ்நாட்டு முதல்வர் நம் தலைவர் முத்தமிழங்கர் கலைஞர். அப்ப இங்க நம்ம தலைவர் தளபதி வந்தார்னா சிஎம்ஆ வந்தா என்ன பண்ணுவாரு, பெட்ரோல் விலையை குறைக்காம இருப்பாரா என்ன, டீசல் விலையை குறைக்காம இருப்பாரு? இதெல்லாம் மக்கள் உடனே ஒண்ணு, 2 அமாவாசை தான், 2 அமாவாசையில கதை முடிஞ்சிடும். இன்னமும் ஆட்டம் போடுறானுங்க இவனும். அதாவது சாவும் போது சங்கரா சங்கரான்னு பாரு, ஆட்சி முடியும் போது என்ன, நான் இதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் கேனியன்களா? நமக்கு தெரியாதா? அது தமிழ்நாட்டு மக்கள் தான் புத்திசாலிகள். அது குறிப்பா வந்து எங்க கை வைத்தாங்க, தாய்மார்கள் மடியில் கை வச்சிட்டாங்க. அதுக்கு சரியான பாட்டத்தை நம் தாய்மார்கள் கண்டிப்பாக புகட்டுவார்கள், புகட்டால் கூறி இந்த சிறப்பு மிகு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக செய்த நமது மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு சிற்றரசு அவர்களுக்கும் திரு வேலு அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று குறிப்பாக எங்கள் சென்னை செய்து, குறிப்பாக எங்கள் சென்னை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் திரு சிற்றரசு அவர்கள் தலைமையிலும் திரு வேலு அவர்கள் தலைமையிலும் இன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்று வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்றது. எங்கள் தலைவர் தளபதி சொன்னது போல் ஏற்கனவே மக்கள் கொரோனா கொடிய பாதிப்பினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊரடங்கு காலத்திலே பலர் அவர்கள் தொழிலை இழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். மக்கள் கஷ்டப்பட்டு புதான் பொருளாதாரம் தலை தூக்கு நிற்கின்ற நிலைக்கு வருகின்ற போது இந்த பெட்ரோல் விலை தினம் 4-1 ஏறிக்கொண்டு இருக்கிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 92-93 ரூபாய் இருக்கு, மிக விரைவிலே 100 ரூபாய்க்கு செல்கின்றிருக்கு. பெட்ரோல் விலை மட்டும் இல்ல, கேஸ் விலையும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. கேஸ் விலைக்கான மானியம் சுற்றமாக குறைந்துவிட்டது, டீசல் விலையும் ஏறிவிட்டது. இதனால் பார்த்தீங்கன்றால் மற்ற பிற பொருட்கள் அதாவது காய்கறி விலைகள், பஸ் கட்டணம் மற்றும் மற்ற மக்களுக்கு தேவையான அத்தியாவசியான பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கான சம்பளம் உயரவில்லை. இதை பண்டித்து தான் இன்று எங்கள் தலைவர் தளபதி கட்டளையிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும். இதில் வருத்தப்படுகிறது என்றால் 2013 ஆண்டு மத்திய ஆட்சிக்கு வருவதற்காக இருந்த மோடியை சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை 30 ரூபாய் குறைப்போம், 40 ரூபாய் குறைப்போம் என்று. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் இவ்வளோ விலையை இருக்கும் போது அவர்கள்ட்டிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஏன், நான் இங்கே வந்த நிதியமைச்சர் கூட இது எங்கள் கையில் இல்லை, 2013 ஆண்டு அது வேற அப்போ வேறு மாதிரி பேசினார். அப்போது காங்கிரஸ் அரசை திட்டினார், மத்திய அரசு இந்த பெட்ரோல் விலையை குறைக்கலாம் என்றார். இன்றைக்கு பெட்ரோல் விலையை குறைத்து அது மீதில் வரி, பெட்ரோல் விலை வெறும் 30 ரூபா தான், ஆனால் கிட்டத்தட்ட 63 ரூபா வரி. அந்த வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தயாராக இல்லை.
அதற்கு பதிலாக இதுக்கு எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எண்ணெய் நிறுவனங்கள் என்று சொல்கிறார். இவ்வாறு மாறி மாறி பேசி மக்கள் வயிற்றில் அடிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்றால் அண்டை நாடுகளான பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை இலங்கையிலே பெட்ரோல் விலை நம்மளோட 20 ரூபாய் கம்மியா இருக்கு. மற்ற நாடுகள் பண்ணும்போது ஏன் இந்தியா இதை செய்யக்கூடாது? இதை செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டித்து உடனடியாக பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க வேண்டும் என்றதுக்காக இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். இதனால் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மோடி அரசும் எடப்பாடி அரசும் இதை கேட்டுக்கொண்டு மக்கள் பிரச்சனையில் உடனடியாக வந்து விலையை குறைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள். அதுங்க பொதுவாக பார்த்தீரென்றால் இந்த மாதிரி வந்து கொரோனா ஊரடங்கு இந்த மாதிரி வெகுதூரம் இருக்கும்போது தேவையில்லாமல் 20,000 கோடி செலவிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் புதிய பாராளுமன்ற கட்டிடம் அதேபோல் பிரதமருக்கு புதிய வீடு அது உல்லாச வீடு சொகுசு வீடு அதே போல் துணை ஜனாதிபதிக்கு ஒரு சொகுசு வீடு தேவையா அது மட்டும் இல்லாமல் நான் புதி 2 புதிய விமானங்கள் தேவையா கிட்டத்தட்ட அதே 3,000 கோடி ரூபாய்க்கு வருது ஏன் இருக்கிற விமானம் பத்தாதா தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளை இந்த மத்திய அரசு தேவையில்லாமல் மக்களின் வரி பணத்தில் செய்து கொண்டிருக்கிறதுனால தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க அதாவது இதை பத்தி பேசிக்கலாம் பாஜக பதில் இதே கையாட்டு முறை தான் மேற்கு வங்கத்திலே செய்கிறார்கள் அவர்கள் வந்து அது தங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது உளவுத்துறை கையில் இருக்கிறது பணபலம் அதாவது ஊழலே செய்யலன்றாங்க இப்போ இங்கே பணபலம் இப்படி பணம் எப்படி இவங்களுக்கு பாஜக வந்தது அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இடி எல்லா துறையும் கையில் வைத்து கொண்டு இதை செய்கிறார் இது தவறான முன்னுதாரணம் இது இப்போ இன்னைக்கு செய்கிறீங்க இதே உங்களுக்கு நீங்கள் மற்ற ஆட்சி இல்லாத போது மற்றவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் இது பற்றி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்த அரசு ஜனநாயக முறையில் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா அங்கிருந்த ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று எங்கள் தலைவர் பல ஆண்டுகளாக சொன்னார் நீங்கள் செய்யலை இப்போது முடிய ஆட்சி முடியும் தருணத்திலே கூத்தடிக்கிறார்கள் இதை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அது தகுந்த பாடத்தை மக்கள் போட்டுவார் கடந்த 5 ஆண்டுகளாக யாரும் வரல மக்கள் பிரச்சனையே தீர்க்க யாரும் தமிழ்நாட்டில் உரிமைகளை நாங்கள்லாம் கேட்கும் போது யாருமே இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி தண்ணியை திறந்து விடும் சொன்னபோது மத்திய கர்நாடக அரசு அந்த உத்தரவை மதிக்கவே இல்லை எங்களுக்கு எய்ம்ஸ் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் மதுரையில் கட்டினாங்க அடிக்கல் நாட்டினார் தவிர அதுக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல இது மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தவுடன் இவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாவலர்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறார் என்று பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்கள் நன்காக உணர்வுகள் இதுவரைக்கும் மோடி என்ன செஞ்சிருக்காரு வந்திருக்காரு இவ்வளோ ஆசையாக தமிழில் பேசுகிறாரு தமிழ் மொழிக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தார்களா நான் கேட்க ஆட்சி நான் தமிழ் மொழிக்கு மட்டும் கேட்கவில்லை நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் 22 மொழி இருக்குது அட்டவணையில் அந்த 22 மொழி வந்து அரசு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கலாம் அது கூட செய்யலை என்ன செய்கிறாங்க பார்த்தீர்கள் என்றால் இன்று கூட வெறும் 21,000 பேர் தங்கள் தாய்மொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 680 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஆனால் தமிழுக்கு செம்மொழியான தமிழுக்கு வெறும் 9 கோடி தான் ஒதுக்குறாங்க தமிழை வளர்க்காமல் அவர்கள் யார் அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களுக்கு சரியான பாலத்தை புகட்ட தயாராக இருக்கிறார்கள் அப்ப பார்க்கலாம் நன்றி